இவன் இமயமலை வரையிலும் படையெடுத்துச் சென்றான். இடையில் உள்ள மன்னர்களை எல்லாம் வென்றான். இமயமலையிலும் புலி முத்திரையிட்டான். புலிக்கொடியை நாட்டினான். அவன் யார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த காலகட்டத்தை சங்க காலம் என்று அழைப்பர். சோழ நாடு தென்னிந்தியாவிலேயே, ஏன் இந்தியாவிலேயே மிக சிறந்த நாடாக போற்றப்பட்டது. சோழ நாட்டின் தலைநகரம் காவிரி பூம்பட்டினம். காவிரி ஆறு கடலுடன் சங்கமிக்கும் இடம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே காவிரி பூம்பட்டினம் மிகப்பெரிய நகரமாக இருந்தது. சோழ நாட்டில் எப்பொழுதும் தானியம் விளையும். இங்கே கரும்பாலைகளும் உண்டு. எங்கு பார்த்தாலும் நெற்கூடங்கள் கட்டப்பட்டிருக்கும். சோழ நாட்டில் எப்பொழுதும் சோற்றுக்கும் தண்ணீர்க்கும் பஞ்சமே இல்லை. இந்த நாட்டின் தலைவன் கரிகால சோழன். இவன் இளைஞனாக இருந்தபோது பகைவர்களால் பிடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். எப்படியோ இவன் சிறையிலிருந்து தப்பிச் சென்று விட்டான். தனக்குரிய அரசாட்சியும் கைப்பற்றி விட்டான். பிறகு தனது பகைவர்களின் மேல் படை திரட்டிச் சென்று அவர்களையும் வீழ்த்தி வென்றான் கரிகால சோழன். கரிகால சோழன் தமிழ் புலவர்களை ஆதரிப்பவன். பட்டினப்பாலை பாடிய புலவருக்கு 16,000 பொன் பரிசளித்தான். கல்லணை கட்டிய பெருமையும் கரிகால சோழனுக்கே சேரும். ஒருமுறை சேர மன்னனுடன் போர் செய்தான் கரிகாலன். கரிகால சோழன் அதே போர்க்களத்தில் சேர மன்னனுக்கு துணையாக வந்த பாண்டியனையும் எதிர்த்து போர் செய்து வென்றான். இந்நாடு யாருக்கும் அடிமையாகாது என்று. ஆகவே பாண்டியன் சேரன் இருவரையும் வென்ற இடம்தான் வெண்ணி போர்க்களம். இதைத்தான் நாம் கோவில் வெண்ணி என்று அழைக்கிறோம்.